அப்பா இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபிஷ்ஷு கொச்ச 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 கொச்சன் இருக்கு. இதெல்லாம் இந்த பிளான்டட் டேங்கில் விட்டால் நல்லாயிருக்கும்ல. என்ன ஃபாஸ்ட்டாக இது மூவ் ஆகுது பாருங்களா, சரியான ஃபாஸ்ட் இது. இங்கே பாருங்கள் சும்மா நீடில் சைஸில் இருக்குது. இது பாருங்களேன் ஃபுட்டே டாக் ஃபுட் மாதிரி இருக்குது. இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு வச்சுருக்காங்க. ஸோ உள்ள இந்த மாதிரி டெக்கரேஷன் எல்லாமே நீங்களே பண்ணி கொடுத்துருவீங்க. எஸ்கே எஸ்கே ரெட் கேப் ஓகே. ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு முரளி சுலாக். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புழலுக்கு முன்னாடி இருக்கிற கதிர்வேட்டு சிக்னல் என்னது பேசிகிட்டு இருக்கேன். எதுக்காக இங்கே வந்திருக்கோம்னா அக்வாசு ஃபார்ம்ன்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த ஃபார்ம் பற்றி நான் ஆல்ரெடி முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது எங்கன்னா எங்கள் இந்த இடம் அந்த இடம் வந்து மாதவரத்தில் இருந்தது. அவங்க அதை விட ஒரு பெருசாக ஒரு ஃபார்ம் செட்டப்போட இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு 300 வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு ஃபுட்டு வந்துச்சு. சாரி இவர் ஆனால் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். மெயினாக பார்த்தா நம்ம லோக்கல் வெரைட்டிஸ்லேருந்து இம்போர்ட்டட் வெரைட்டிஸ்லாம் நிறைய இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா லோக்கல் வெரைட்டிஸ்லாம் இருக்குது. அதை பற்றி ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கடையில் இருக்கிற ஸ்டாஃப் கிட்ட நம்ம பேசிக்கலாம். ஸோ வாங்க உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுதாகர். நான் இங்கே பார்த்தீங்கன்னா டெக்னீஷியாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இங்கே வந்து 300 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ்னு சொல்கிறீங்க, அது எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? ஏன்னா ஒரு வெரைட்டி மெயின்டைன் பண்ணுறதே எங்களுக்கு நாக்கு தள்ளுது. மேக்ஸ் நம்மளுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரிய சிஸ்டம் தான். ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம்பு ப்ளஸ் ஒரு ஃபில்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் அப்படியே ரொட்டேஷனில் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் இவ்வளோ மெயின்டைன் பண்ண முடியுது. ஆனால் நான் சுற்றி பார்த்தேன், ஒரு ஃபிஷ்ஷு கூட டேமேஜ் ஆகாமல் அப்படியே பக்காவாக இருக்குது. யூஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷன் அந்த மெடிசன் அது ஃபில்ட்ரேஷன் தான் மேட்ரு. ஸோ ஃபில்ட்ரேஷன் பக்காவாக இருந்தால் நம்ம வந்து ஃபிஷ்ஷு வந்து ஈஸியாக காப்பாற்றலாம். ஓகே. ஸோ கைஸ் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் என்னென்ன ஃபிஷ் இருக்குன்னு ஃபஸ்ட் பார்த்துருவாங்க. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்களா? ஸோ கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோல் ஃபிஷ் மாதிரி இருக்கு. ஆனால் இது கோல் ஃபிஷ் கிடையாது, டிஃப்ரெண்டாக இருக்குது பாருங்கள். ஒரு பஃபர் ஃபிஷ் சைஸில் குண்டாக இருக்குது. இதை பற்றி சொல்லுங்கள். இது வந்து பே ஸ்கேல் கோல்டு சொல்லுங்கள். பே ஸ்கேல் கோல்டுங்களா? ஓகே. இது வந்து நார்மல் மட்டும் இம்போர்ட்டு வராண்டா. இம்போர்ட்டட் வராண்டா. ஓகே. ஸோ இது எப்படி, இது வந்து எல்லாத்தோட செட் ஆகுங்களா? இப்போ கோல்டு வெரைட்டிஸ் கூட கோல்டு வெரைட்டிஸில் எல்லாத்தோட செட் ஆகும். இதுவும் வராண்டா வராண்டா தான். இது வந்து பிளாக்கா? ஆமாம். ஓகே. ஸோ இதெல்லாம் நீங்கள் எவ்வளோ பீஸ் கொடுப்பீங்க? எவ்வளோ பீஸ் கேட்டலாம் கொடுத்துருவீங்களா இல்லை சிங்கிள் பீஸ் கேட்டாலும்? ஸோ மினிமமாக எவ்வளோ கேட்கணும் உங்கள்கிட்ட? சிங்கிள் பீஸ் கேட்டால் சிங்கிள் பீஸ் கேட்டலாம் கொடுத்துருவீங்க. சூப்பர். இதெல்லாம் பேரட் வெரைட்டிஸ் தான். பேரட் ரெட் பேரட்டு. இப்போ பேரட்லேயே பார்த்தீங்கன்னா ப்ளூ க்ரீன்லாம் இருக்குது. க்ரீன் எல்லோ. ஆமாம். அது உண்மையிலே ஒரிஜினல் கலர் தானுங்களா இல்லை அப்படி? அது வந்து கலர் இன்ஜெக்ட் பண்ணுவோம். கலர் இன்ஜெக்ட் பண்ணுறது. ஆனால் ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா இதுதான். ஆமாம், ரெட் எல்லோ. ரெட் எல்லோ தான் ஒரிஜினல். ஓகே. ஸோ இதெல்லாமே நீங்களாக ஓனாக ப்ரீட் பண்ணி கொண்டு வர்றதா இல்லை இம்போர்ட் பண்ணுறதா? இம்போர்ட் பண்ணுறதா இருந்தால் ஸோ இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கோல்டு ஃபிஷ் இருக்குது பாருங்க. இது ஃபுல்லாகவே கோல்டு ஃபிஷ் வெரைட்டி தான். இவ்வளோ ஃபிஷ் இருக்குது. ஆனால் இதில் எதுவுமே பார்த்தீங்கன்னா டேமேஜே கிடையாது. எல்லாமே பக்காவான பீஸு, சும்மா ஹெல்த்தியாக இருக்குது. இந்த சைடு பாருங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா கோல்டு வெரைட்டிஸ் தான். ஏகப்பட்ட கோல்டு வெரைட்டிஸ் இந்த சைடில் வச்சுருக்கேங்க. இது என்ன இது? இது வந்து பார்த்தீங்கன்னா அல்பினோ ஜெயிண்ட் கோரா. அல்பினோ ஜெயிண்ட் கோரா. ஜெயிண்டிக் கோரா. ஓகே. இது வந்து நம்ம கம்யூனிட்டி டேங்காக வைக்க முடியுமா? இது கௌரம் வெரைட்டிஸோட இருக்கலாம். கௌரம் வெரைட்டிஸ். ஓகே. ஹார்ட் வெரைட்டிஸோட இருக்கலாம். இதை பற்றி சொல்லுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சு சொல்லுவாங்க, பேண்டா வராண்டா சொல்லுவாங்க. பேண்டா வராண்டா வராண்டா இல்லை? இதுக்கு ரேஞ்சிங்களா? இது ரேஞ்சு. ஓ ஓகே. ரெட் அண்ட் ஒயிட் ரேஞ்சு, பேண்டா வராண்டா. ஓகே. ஸோ இதெல்லாமே இம்போர்ட்டட் தான். எல்லாமே இம்போர்ட்டட் தான். ஸோ இதெல்லாம் எங்கே ஆரிஜின் ஆகுதுண்ணா? தாய்லாந்து அந்த மாதிரிங்களா? ஆனால் நான் மும்பைலேருந்து எடுத்து. மும்பைலேருந்து. ஓகே. ஸோ இதுதான் எல்லோ பேரட்டு. ஸோ இவங்களோட ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் பாருங்கங்க. ஸோ ஆக்சுவலாக நான் வந்து இது ஃபஸ்ட்டு இது காட்டு நினச்சவங்களுக்கு ப்ராப்பரான ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம். நம்ம வீட்டு மாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா டேங்க் கிளீனிங்க்கு ஒரு ஃபில்ட்ரேஷன் வச்சிருப்போம்ல, அதோட ஒரு 10 மடங்கு பெருசு. இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வச்சுருக்காங்க, ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கைஸ் இப்போ கோல்டு வெரைட்டிலாம் பார்த்தீங்க, இப்போ இந்த வெரைட்டிஸ் பாருங்கள். இது வந்து டைகர் ஷார்க். ஷார்க் வெரைட்டி. ஸோ ஷார்க் வெரைட்டி எது கூட வேணாலும் இது விட்டுலாம்ல. பட் இது கொஞ்சம் ஹார்ட் வெரைட்டி தானே? கொஞ்சம் ஹார்ட் வெரைட்டி. கொஞ்சம் ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். மெயின்டைன். இது பார்த்தீங்கன்னா எஸ்கே கோல்டு. எஸ்கே கோல்டு. ஓகே. பட் இது சேம் கேரக்டரிஸ்டிக் மாதிரி தான், கோல்டுக்கு இருக்கிற கேரக்டர் தான் இருக்கும்ல. பா இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபிஷ்ஷு கொச்ச 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 கொச்சன் இருக்கு. இது எல்லாமே ஒரே நாள் பேக்கிங் ஆகிடுமா ஜி? ஃபுல்லாக பேக்கிங் பண்ணுறீங்க? வீக்லி வந்து டாப் அப் பண்ணிட்டு. ஓகே ஓகே. கேக் கேக்க மாற்றிக்கிட்டே இருப்பீங்க. ஓகே. ஸோ இந்த சைட்லாம் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கோல்டு. கோல்டு வெரைட்டி இல்லை? பிளாக் கோல்டு. ஓகே. இப்போ எது ப்ரைஸ் காஸ்ட்லின்னு பார்த்தீங்கன்னா பிளாக்கா ஆரஞ்சுங்களா? பிளாக் தான். பிளாக் தான் ரேட் அதிகம். ஓகே. இது இது என்ன ரேட்? பிளாக் பிளாக்லேருந்து பிக்ஜி. பிளாக் பிக்ஜி. பிளாக் பிக்ஜி. ஓகே.
இது வந்து பார்த்தீங்கன்னா காலிக்கோ ரூக்கின் அந்த ரெட் கேப் மிக்சிங்க இருக்கும். என்னது காலிக்கோ? காலிக்கோ ரூக்கின். காலிக்கோ ரூக்கின் பேரெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கு கைஸ், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. பட் ஆனால் கண்டுபிடிக்கிது கஷ்டம், இது எஸ்கே கோல்டா இல்லை ஒராண்டாவா அப்படின்னு கலரை வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இதுக்கும் அந்த ஃபிஷ்க்கும் அது சைஸ் சைஸ் டிஃப்ரென்ஸ் வேற எதுவும் கிடையாது. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இங்கே ஏகப்பட்ட கோல்டு வெரைட்டிஸுங்க கலர் கலராக ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. பல்க்காகவும் கிடைக்கும் உங்களுக்கு, ரீட்டெயிலாகவும் கிடைக்கும். நீங்கள் என்ன வேணால் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி ஜி? இது நார்மல் கோல்டு தான் வந்து ஒராண்டா? ஒராண்டா. ஓகே. 900 சொல்லலாம். ஓ, இது இந்த எஸ்கே வந்து எஸ்கே ரெட் கேப். எஸ்கே ரெட் கேப். ரெட் கேப். ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு வெரைட்டிஸு. நம்ம வேறு வெரைட்டிஸ் பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், சும்மா நீடில் சைஸில் இருக்கு. ஜீப்ரா தான். ஜீப்ரா. இதுவும் கொஞ்சம் ஹார்ட் வெரைட்டி தான், இல்லை எந்த தண்ணி கொண்டாலும் செட் ஆகிடும், ப்ராப்ளம் வராது. இது கொஞ்சம் க்ரீன். இது க்ரீனு. ஓகே. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா லைட்டிங் செட்டப் பண்ணிங்கன்னா அது ரேடியம் கலரில் இருக்குங்க, பக்காவாக இருக்கும். அது ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா கலர் விடுவோம் இல்லையா? எல்லோ விடும். எல்லோ விடும். ஓகே. ஸோ எல்லோ விட சைஸ் இவ்வளோ தான் இருக்கும். அடல்ட் சைஸ். இதுதான் சைஸ். ஓகே. இது பிங்க் கலர் ஜீப்ரா. அடல்ட். அடல்ட். ஓகே. இதெல்லாமே இம்போர்ட்டடா? இது நம்மளே ஓன் பிரீட். லோக்கல் தான். இது லோக்கல் பிரீட் தான். நாங்கள் பார்த்தீங்கன்னா கௌரவமி கௌரவ ஃபிஷ் பாருங்க. இது பாப் டைகர் பாப் தான். டைகர் பாப் இல்லை, க்ரீன் டைகர் பாப். க்ரீன் டைகர் பாப். பட் இதுவும் வந்து விடோவும் செட் ஆகும் கரெக்டுங்களா? ஆ, செட் ஆகும். இதில் கலர் விடோவிலே பார்த்தீங்கன்னா பர்பிள் அண்ட் க்ரீனு. பர்பிள் அண்ட் க்ரீனு விடோவில் பாருங்கள். பர்பிள் இருக்கு, க்ரீன் இருக்கு, ப்ளூ கலரில் விடோ எதனா இருக்குங்களா? ப்ளூ விடோ. ப்ளூ விடோவும் இருக்குது. ஓகே. இது பார்த்தீங்கன்னா ப்ளூ ஜீப்ரா. ப்ளூ ஜீப்ரா. இதெல்லாம் இந்த பிளான்டட் டேங்கில் விட்டால் நல்லாயிருக்கும்லாம். இதுவும் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். அடல்ட் வெர்ஷன் தான் இது இதோட. ஸோ இதெல்லாமே லோக்கல் ப்ரீட் பண்ணி தான் கொண்டு வர்றது. ஆமாம், லோக்கல் ப்ரீட் தான். ஓ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமான செக்ஷனில் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் விடோ இருக்குது. இது வந்து கிசிங் கோரான். கிசிங் கோரா. கிசிங் கோரா பேரே கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கு பாருங்க. இந்த சைடு பாருங்க, இது என்ன இவ்வளோ பெருசாக இருக்கு? கோய்கிங்களா? கொய்கார். இது வந்து இம்போர்ட்டடா இல்லை ஃபோன் பிரீடா? இது வந்து நார்மல் கொய்கார். நார்மல் கொய்கார் தான். இப்போ அங்கே இருக்கு. ஓ, இது எப்படி ஜி கேரக்டரைசேஷன்? இது வந்து ஒன்லி கோய்கார் கூட தான் செட் ஆகுங்களா? அது கோய்கார் அது கூட தான் செட் ஆகும். மற்ற எது விட்டாலும் அடிச்சிடும். கேட்ஃபிஷ் கூடலாம் விடலாங்களா? ஆ, இதெல்லாம் சைஸ் பெருசு. சைஸ் அதே சைஸில் விட்டால் பிரச்சனை இல்லை. ஓகே. ஃபுல்லாக மாலி செக்ஷன் அண்ட் கொய்கார். இங்கே பார்த்தீங்கன்னா மாலிஸு எல்லாரோட ஃபேவரட்னு சொல்லலாம். கொஞ்சம் ஹார்ட் ஃபிஷ் தான் இது, எல்லா கண்டிஷனுக்கும் சூட் ஆகிற ஃபிஷ். இது சம்மர் ஃபிஷ்ஷுங்க உண்மையில். மாலிஸ் பிகினர்ஸ் எதனா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மாலிஸ் விலக்கு ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக வந்து உங்களுக்கு சாகாது, ஈஸி மெயின்டெனன்ஸ் கூட. ஓகேங்களா? இதெல்லாம் கொஞ்சம் பெரிய வெர்ஷனு, அதெல்லாம் கொஞ்சம் சின்னது. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குதுன்னா ஒயிட் கலர் போடுங்களா? மில்க் ஒயிட் கார். மில்க் ஒயிட் கார். ஓகே. இதெல்லாம் எப்படி ரேட் வைஸ் எப்படி? இந்த கார்ப்பு இந்த கார்ப்புக்கும் மற்ற கார்ப்புக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? ரேட் அதிகமாக போதுங்களா? ரேட் கொஞ்சம். ஓகே. ஸோ ரேட் டீட்டெயிலாம் வந்து அவரோட நம்பர் தரேன், அவங்ககிட்ட டேரெக்டாக நீங்கள் கேட்டுங்க. ஏன்னா ப்ரைஸ் வந்து ஒவ்வொரு நாளுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் ப்ரைஸ் சொல்ல. இங்கே பாருங்க, ஏஞ்சல் ஃபிஷ்லாம் இருக்கு. இது எப்படி இதுவும் ஈஸி டு மெயின்டைன் பண்ணுங்களா? இது ஃபில்ட்ரேஷன் கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அதில் கம்பல்சரி வேணும். ஓகே. இது பார்த்தீங்கன்னா சிச்சிலேட் வெரைட்டி. இது எல்லாமே கொஞ்சம் சின்ன சின்ன சைஸில் தான் இருக்குது. பிக் சைஸ் பிள்ளை எல்லாமே. பட் இது வந்து ஒரு 2-3 இன்ச் வளர்றதுக்கு எவ்வளோ டேஸ் எடுத்துக்கும்? நம்ம கொடுக்க ஸ்பீடை பொறுத்து. ஸ்பீடை பொறுத்து. ஓகே. ஏன்னா நான் ஆல்ரெடி வளர்க்குறேன். பட் நான் ஒரு சின்னதாக தான் வாங்கினேன், ஒரு 1.5 இன்ச் தான் வாங்கிட்டு போனேன். அது பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மந்த்ஸ்லேயே கொஞ்சம் நல்லா பெருசாக ஆயிடுச்சு. ஃபீடிங் ஃபீடிங் ப்ராப்பராக பண்ணணும். ஸோ இது வந்து பீகாக் தானே? இது பீகாக். பீகாக் கலர். இது ட்ரை கலர். ஓகே. உங்களுக்கு வந்து எத்தனை வெரைட்டி ஆஃப் சிக்லெட்ஸ் வச்சுருக்கீங்க நீங்கள்? என்ன கேட்டாலும் கிடச்சிருங்களா உங்களுக்கு? இல்லை ஒரு கஸ்டமர் இருக்கிற வந்து நம்ம ஆர்டர் பண்ணி கொடுப்போம். இங்கெல்லாம் பாருங்கள் நார்மல் கப்பீஸ் இருக்கு. ஸோ நிறைய பேர் பிகினர்ஸ் வந்து ஸ்டார்ட் வித் கப்பீஸு மாலிஸு அதில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எல்லாமே கொஞ்சம் ஈஸி டு மெயின்டெனன்ஸ் தான். ஓகேங்களா? ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். உங்களுக்கு தண்ணி வந்து அடிக்கடி சப்ளை மாற்றணும்னு கிடையாது. ஃபில்ட்ரேஷன் கூட நார்மலாக தேவை போதும், ரொம்ப அதிகமாகலாம் தேவைப்படாது. இது ஃபீமேல் சிக்கிலேட். ஃபீமேலுங்களா? ஓகே. ஆ, நிறைய பேர்கிட்ட போகிறேன். சில பேர் வாங்கும்போது ஃபீமேலே தர மாட்டாங்க, ஒன்லி மேல் தான் கொடுக்குறாங்க. அப்படிலாம் கிடைக்கும். நீங்கள் வந்து கேட்டால் கொடுத்துருவீங்க. ஓகே. ஸோ கைஸ், பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ஃபீமேல் வரலாம் கூட எங்கிட்ட கேட்டுக்கலாம். கேட்டால் கொடுப்பாங்க, எதுவும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. இதுன்னு டெவில் சிச்சிலேட் வேணும். டெவில். டெவிலுங்களா? இது டெவிலே சால்வின். அது ஃபின் எல்லாமே சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. இது பார்த்தீங்கன்னா காமன் கோல்டு. காமன் கோல்டுங்களா? காமன் கோல்டு. ஓகே.
மேலே பார்த்தீங்கன்னா சிச்சில டேர்ட்டி ஜுவல் ஃபீஸ். என்ன பேர்? ஜுவல் ஃபீஸ். ஜுவல் ஜுவல்லா? ஓகே. லைட்டாக இது வந்து இந்த கலர் ஃப்ளாரல் மாதிரியே இருக்குல்ல கலரு. கலர் நல்லா ஒரு ஃப்ளாட்டாக. இது வந்து டெவிலே பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸ். ஸ்மால் சைஸ் டெவிலுங்களா? ஓகே. இது வந்து ரெட் ஹெட்டுங்களா? ஆமாம், ரெட் ஹெட் அப்ளை. இருக்குல்ல பெருசாங்கிறதுனாலதான் நாள் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்மினி ரெயின்போ. கோஸ்மினி ரெயின்போ. ஓ, இது மார்பிளே க்ரீன் டைப் வரும். ஸ்மால் சைஸ். ஸ்மால் சைஸ். இதில் சர்ஃபேட் எட்ரா. என்ன சர்ஃபேட் எட்ரா? சர்ஃபேட் எட்ரா. சர்ஃபேட் எட்ரா. ஓகே, பாருங்க அது பின்னு கொஞ்சம் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. சூப்பரா இருக்கு. லைட்டா லிட்டில் ஷார்க் மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்குது பாருங்க. ஆனா குட்டி சைஸ் தான். நான் மாலிலேயே பேண்டா மாலி. ஓகே, சாக்லேட் மாலி பேண்டா மாலின்னு சொல்லலாம்ல. நீங்கள் பாருங்க கைஸ், சாக்லேட் மாலி. மாலி வெரைட்டியில் நீங்கள் என்ன வேணால் வாங்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸி டு மெயின்டைன் தான். இது பார்த்தீங்கன்னா பஃபர். ஓகே. இவங்களும் அந்த இவங்க சிக்லெட் கூட சிக்லெட் வெரைட்டி தான். சிங்கிளாக விடலாம். சிங்கிளாக விடலாம். ஆனால் அக்ரெசிவான ஃபிஷ். அக்ரெசிவ். ஓ, இப்போ நம்ம பார்க்க போகிறது கொய் ஃபிஷ். எல்லாம் இம்போர்ட்டட் வெரைட்டிஸ். ஜாப்பனீஸ் கொய் கார்ப் தானா? ஓகே, ஃபுல்லாக ஜாப்பனீஸ். ஓ, இது எப்படி ஜி? இந்தியா ஃபுல்லாக எல்லா பிளேஸ்க்கும் நீங்கள் வந்து சப்ளை பண்ணுறீங்க? ஓ, சூப்பர். இப்போ பாருங்கள், நான் ஆல்ரெடி சொல்லிகிட்டு இருப்பேன், பிளாக்கே காட்ட மாட்டேங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே பிளாக் ஷேடோட நல்லா இருக்குது. எல்லோ கலரில் பாருங்கள், செம்மையாக இருக்குது. வா, இவங்களாம் நார்மல் ப்ரைஸ் ரேஞ்சே ஒரு 10 மேலே தான் வச்சுருப்பீங்கல்ல? ஆமாம், அதாவது ஸ்டார்டிங். இது வந்து பானில் எத்தனை பானில் விடுவாங்க? பானில் எடுத்து போய் விட்ருவாங்க பண்ணி. ஓகே ஓகே. இதுக்கு பாருங்களேன், ஃபுட்டே டாக் ஃபுட் மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க, டாகுக்கு போகிற ஃபுட்டு மாதிரி இருக்குது. இவ்வளோ பெருந்து போட்டுருவோம். இவங்களுக்குலாம் ப்ராப்பரான ஃபில்டர் செட்டப் கரெக்டாக இருக்கும்ல? அதுக்கு இருக்குது, அங்கே ரெண்டு ஃபில்டர் இருக்குது. அங்கே பாருங்கள் ஃபில்டர் செட்டப் பார்த்தீங்களா? நம்ம வீடு மாடியில் சின்டெக்ஸ் டேங்க்லாம் வச்சுருக்கோம் ஃபில்டரு. அந்த அளவு சைஸு, இந்த மாதிரி சைஸ் வச்சால் தான் இந்த அளவு சைஸ் தொட்டியை மெயின்டைன் பண்ண முடியும். கோய் கார்ப்புக்கும் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். நீங்கள் பாருங்கள், இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அடிச்சுக்குதுங்க. இது வந்து ஃபீடிங் வந்து ஒன் டைம் தான் பண்ணுவீங்களா, இல்லை எப்படி? ஈவினிங் மட்டும் பண்ணுவோம். ஈவினிங். ஓகே, டூ டைம்ஸ் தானா? த்ரீ டைம்ஸ் பண்ணுவோம். ஒன் ஹவர் கேப்பில். ஒன் ஹவர் கேப்பில். கைஸ் பார்த்தீங்கன்னா, இது த்ரீ டைம்ஸ் ஃபீட் பண்ணுறாங்களா? நல்லா ஃபீட் பண்ணிங்கன்னா அந்த கலர் டோன் வந்து இன்னும் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ கைஸ் இங்கே பாருங்கள், இந்த ஃபார்முல் என்டர் ஆனவொடனே என் கண்ணில் படுது தான் இந்த செட்டப் பாருங்கள். பக்காவான செட்டப்பு. டிஸ்கஸ் ஃபிஷஸ் வந்து வளர்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த செட்டப் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஜி. இது வந்து எப்படி நீங்கள் சேல் பண்ணுறீங்களா, இல்லை எப்படி? ஆமாம், இது கஸ்டமருக்கு இது பார்த்தீங்கன்னா சாம்பிள் தான். சாம்பிளுக்காக வச்சிருக்கேன். ஆனால் இது கேட்டாங்கன்னா கொடுத்துருக்கேன். செஞ்சுட்டு ஓகே, ஆர்டர் கொடுத்து நம்ம பண்ணி. ஸோ இப்போ எனக்கு எதனா வேணும் கஸ்டமைஸ் பண்ணால் கூட நீங்கள் பண்ணி தருவீங்க? பண்ணி தருவோம். ஓ, உங்களுக்கு எதனா டிஸ்கஸ் டேங்க் செட்டப் பண்ணணும்னா கேட்கலாம். இந்த மாதிரி டேங்க் செட்டப் பண்ணி. ஓ, சூப்பர் ஜி. ஸோ உள்ளே இந்த மாதிரி டெக்கரேஷன் எல்லாமே நீங்களே பண்ணி கொடுத்துருவீங்க? ஸோ கைஸ் உங்களுக்கு இந்த மாதிரி டெக்கரேஷன் எதனா பண்ணணும்னா, இந்த மாதிரி செட்டப் எதனா பண்ணணும்னா, இவங்களை நீங்கள் ரீச் அவுட் பண்ணலாம். நம்மளுக்காக தான் வச்சுருக்காங்க. உள்ளே என்டர் ஆனவொடனே இந்த செட்டப் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இது ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 15,000-20,000 தானே போவோம். இது இல்லை, அதான் டிஸ்கஸ் சைஸை பொறுத்திருக்கு. ஓகே, சைஸ் பொறுத்து வேறியும். இது வந்து ஒன்லி வித் டிஸ்கஸோடு தான் போகலாம், இல்லை இது கூட பேரட்லாம் விடலாம்? சிக்லெட்லாம் விட முடியாது. சிக்லெட்ஸ் எதுவுமே விட முடியாது. இதிலே பாருங்கள், டெட்ராஸ் வெரைட்டிஸ் ஆல்கேட்டர்ஸ் அது மாதிரி வெரைட்டி சாஃப்டான ஃபிஷஸ் மட்டும் தான் இருக்கும். இல்லை, ஆனால் இது மூவ்மெண்ட்டே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஓகே, ஃபீடிங்லாம் ஒரு ஒன் ஆர் டூ டைம்ஸ் தான் இல்லை பிக்? ஒன் டைம் தான். ஒன் டைம் தான். செம்மையாக இருக்குது பாருங்க. அந்த லாஸ்ட்டில் ஒருத்தர் இருக்காரு. ஸோ இந்த குட்டி ஃபிஷ்லாம் விட்டுருக்கீங்களா? எல்லாம் சாப்பிட்றதுங்களா? ஓ, நல்லா மூவ் ஆயிடுவாங்க.
நல்லா இருக்கு கைஸ் இந்த செட்டப்பு. கன்ஃபார்மாக உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு நீங்கள் ரீச் அவுட் பண்ணலாம். ஸோ உள்ளே போகலாம், உள்ளே போய் இம்போர்ட்டட் வெரைட்டிஸ்லாம் பார்க்கலாம், நிறைய இருக்குன்றாங்க. வாங்க. மஸ்கிட்டோ மஸ்கிட்டோ ராஸ் போகிறோம். மூட்டை பூச்சி போட்டிருக்கேன். இந்த ஃபிஷ்ஷு 90 degrees நிற்கிறானுங்க பாருங்க, போதையில் நிற்கிற மாதிரி நிற்கிறானுங்க. கோஸ்ட் போகிறீங்க கைஸ், கோஸ்ட் கோஸ்ட் ஃபிஷ்ஷஸ். இந்த ஈல் தொட்டால் ஷாக் அடிக்கணும்னு ஆக்ஷா பிளேட் மாதிரி இருக்குது, நல்லா தூராக இருக்குது. மோசமான ஆளுங்க கைஸுங்க, ஃபிஷ்லாம் விட்டிங்கன்னா சாப்பிடுவாங்க. சும்மா பார்த்தாலாம் தெரியாது, நல்லா விட்டு பார்த்தாலும் தெரியாது, உள்ளே இருக்கிற எலும்புலாம் தெரியுது. இந்த மாதிரி பேருக்கு நான் ஃபஸ்ட் டைம் இங்கே போகிறேன். இது வரையும் நான் கேள்வி கூட பட்டது கிடையாது. மோர் தென் 200 வெரைட்டிஸ் கவர் பண்ணியிருக்கோம். பேரே தெரியாத ஃபிஷஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம்.